வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 12. கொள்ளிடக்கரையில் படகில் ஏற்றி நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவன் குடந்தை சோதரரின் வீட்டிற்கு அச்சமயம் எப்படி வந்து சேர்ந்தான் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் படகில் ஏறியதை ஆட்சேபித்த சைவப்பெரியார் படகு நகரத் தொடங்கியதும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, உனக்காக போனால் போகின்றது என்று இவனை ஏற்றிவிட்டேன். ஆனால் ஓடத்தில் இருக்கும் வரையில் அந்த எட்டெழுத்து பேரை சொல்லவே கூடாது. சொன்னால் இவனை இந்த கொள்ளிடத்தில் பிடித்து தள்ளிவிடச் சொல்லுவேன். ஓடக்காரர்கள் என்னுடைய ஆட்கள் என்றார். நம்பி அடிகளே, தங்களுக்கு திருச்செவியில் விழுந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இவர் 5 பேரை சொல்லாதிருந்தால் நானும் 8 திருநாமத்தை சொல்லவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். சாஷாத் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர திருமந்திரத்தை சொல்லக்கூடாது என்று இவன் யார் தடை செய்வது? முடியவே முடியாது. கற்றுணை பூட்டி கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சைவ பெரியார் கம்பீர கர்ஜனை செய்தார். நாடினேன், நாடி கண்டு கொண்டேன் என்று ஆழ்வார்க்கடியான் உரத்த குரலில் பாடத் தொடங்கினான். சிவசிவா என்று சைவர் இரு காதிலும் கைவிரலை வைத்து அடைத்து கொண்டார். ஆழ்வார்க்கடியான் பாட்டை நிறுத்தியதும் சைவர் காதில் வைத்திருந்த விரல்களை வெளியே எடுத்து கொண்டார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, நீயே அந்த வீர சைவரை கொஞ்சம் கேள். இவர் திருமாலின் பெயரை கேட்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றாரே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் பாத கமலங்களை அலம்பிவிட்டுத்தான் இந்த கொள்ளிட நதி கீழே வருகின்றது. பெருமாளின் பாதம் பட்ட தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்றுதானே சிவபெருமான் திருவானைக்காவில் அந்த தண்ணீரிலே மூழ்கி தவம் செய்கின்றார் என்று சொல்லுவதற்குள் சைவ பெரியார் மிக புகுண்டு ஆழ்வார்க்கடியான் மீது பாய்ந்தார். படகில் ஓரத்தில் 2 பேரும் கைகலக்கவே படகு கவிழ்ந்து விடும் போலிருந்தது. ஓடக்காரர்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவர்களை விலக்கினார்கள். பக்த சிகாமணிகளே, நீங்கள் இருவரும் கொள்ளிட வெள்ளத்தில் விழுந்து நேரே மோட்சத்திற்கு போகப் போகிறீர்கள். ஆனால் எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் மிச்சமிருக்கின்றன என்றான் வந்தியத்தேவன். ஓடக்காரர்களில் ஒருவன் கொள்ளிடத்தில் விழுந்தால் மோட்சத்திற்கு போவது நிச்சயமோ என்னமோ தெரியாது. ஆனால் முதலையின் வயிற்றுக்குள் நிச்சயமாக போகலாம். அதோ பாருங்கள் என்றான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் முதலை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு காணப்பட்டது. எனக்கு முதலையை பற்றி சிறிதும் அச்சமில்லை. கஜேந்திரனை ரட்சித்த ஆதிமூலமான நாராயணமூர்த்தி எங்கே போய்விட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். எங்கே போய்விட்டாரா? பிருந்தாவனத்திற்கு கோபிகாஸ்திரிகள் சேலை தலைப்பில் ஒருவேளை ஒளிந்து கொண்டிருப்பார் என்றார் சைவர். அல்லது பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அலறி புடைத்து கொண்டு ஓடியது போல் சிவனுக்கு இன்னொரு சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த சங்கடத்திலிருந்து சிவனை காப்பாற்றுவதற்காக திருமால் போயிருக்கலாம் என்றான் நம்பி. திரிபுர சம்ஹாரத்தின் போது திருமால் அடைந்த கர்வபங்கம் இந்த வைஷ்ணவனுக்கு ஞாபகம் இல்லை போலிருக்கிறது என்றார் சைவ பெரியார். சுவாமிகளே, நீங்கள் எதற்காக இவ்வாறு சண்டையிடுகிறீர்கள்? உங்களுக்கு எந்த இறைவனை பிடித்திருக்கின்றதோ அந்த இறைவனை வழிபட வேண்டியது தானே என்ற கருத்துடன் நின்றார் வந்தியத்தேவன். சைவ பெரியாரும் ஆழ்வார்க்கடியானும் ஏன் அவ்விடம் சண்டை பிடிக்கிறார்கள்? வீரநாராயணபுரத்தில் ஏன் இந்த மாதிரியான வாத விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நேர்களுக்கு நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். பழந்தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 600 வருஷ காலம் பௌத்த மதமும் சமண மதமும் செல்வாக்கு பெற்றிருந்தது. இந்த செல்வாக்கினால் தமிழகம் பல நலன்களை எய்தியிருந்தது. சிற்பம், சித்திரம், கவிதை, காவியம் முதலிய கலைகள் தலைத்தோங்கின. பின்னர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினார்கள். அமுதொழுகும் தெய்வத்தமிழ் பாசுரங்களை பொழிந்தார்கள். வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தலைத்தோங்க செய்தார்கள். இவர்களுக்குரிய பிரசார முறை மிக சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. சமய பிரச்சாரத்திற்காக சிற்பக்கலையுடன் கூடிய இசைக்கலவைகளையும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆழ்வார்களின் பாசுரங்களையும் 3 தேவார பண்களையும் தேவகானத்தையொத்த இசையில் அமைத்து பலர் பாடத் தொடங்கினார்கள். இந்த இசை பாடல்கள் கேட்போர் உள்ளங்களில் பரவசப்படுத்தி பக்தி வரியை ஊட்டின. ஆழ்வார்களின் பாடல் பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களும் மூவரின் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களும் புனித தன்மையையும் அடைந்தது. இதற்கான புண்ணிய சிறப்பை கொடுத்தது. அதற்கு முன் செங்கல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள் புதுப்பித்து கற்களால் கட்டப்பட்டன. இந்த திருப்பணியை விஜயால சோழன் காலத்திலிருந்து சோழ மன்னர்களும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வெகுவாக செய்து வந்தார்கள். அதே சமயம் கேரள நாட்டில் ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது. காலடி எனும் இடத்தில் ஒரு மகான் அவதரித்தார். இளம் பிரயாயத்தில் அவர் உலகை துறந்து சன்னியாசியானார். வடமொழியில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டார். வேத உபனிஷம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இவற்றின் அடிப்படையில் அத்வைத வேதாங்க கொள்கையுடன் கொடியை நாட்டினார். வடமொழியில் பெற்றிருந்த வித்வத்தின் உதவியினால் பாரத தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்து ஆங்காடு 8 அத்வைத மடங்களை ஸ்தாபனம் செய்தார். இவருடைய கொள்கையை ஆதரித்த அத்வைத சந்நியாசிகள் நாடெங்கும் பரவி சென்றார்கள். இவ்விதம் தமிழ்நாட்டில் நம் கதை நடந்த காலத்தில், அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பெரியதொரு சமய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கொந்தளிப்பிலிருந்து தீங்கு தரும் அம்சங்கள் சிலவும் தோன்றி பெறவின. வீர வைஷ்ணவர்களுக்கும் வீர சைவர்களுக்கும் ஆங்காங்கே முளைத்தார்கள். இவர்கள் கண்ட இடங்களெல்லாம் சண்டை இடத்திறந்தேனார்கள். இந்த வாத போர்களில் அத்வைத்திகளும் கலந்து கொண்டார்கள். சமயவாத போர்கள் சில சமயம் அடிதடி சண்டையாக பரிணமித்தது. அந்த காலத்தில் சைவ வைஷ்ணவ போரை விளக்கும் அருமையான கதை உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு வைணவர் ஒருவர் திருவானைக்கால் ஆலய வெளிச்சுவரின் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார். தலையில் திடீரென்று கல் விழுந்தது. காயமாகி இரத்தமும் கசிந்தது. வைஷ்ணவர் அண்ணாந்து பார்த்தார். கோபுரத்தில் ஒரு காக்கை உட்கார்ந்தபடியினால் அந்த பழங்கோபுரத்தில் கல்லிடிந்து விழுந்திருக்க வேண்டுமென்று அறிந்தார். உடனே அவருக்கு காயமும் வலியும் மறந்து போய் ஒரே குதூகலம் உண்டாகிட்டு, ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்கையே, திருவானைக்கால் சிவன் கோயில் நன்றாக இடித்து தள்ளு என்றாராம். அந்த நாளில் இத்தகைய சைவ வைஷ்ணவ வேற்றுமை மனப்பான்மை மிகவும் பரவி இருந்தது. இதை தெரிந்து கொள்ளுதல் பின்னால் இக்கதையை தொடர்ந்து படிப்பதற்கு மிக்க அனுகூலமாக இருக்கும். ஓடமக்கரை சென்றதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நீ நாசமாய் போவாய் என்று கடைசியில் சாபம் கொடுத்துவிட்டு தம் வழியே போனார். வந்தியத்தேவனுடன் வந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு சென்று குதிரை சம்பாதித்து வருவதற்காக சொல்லி போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரச மரத்தின் அடியில் உட்கார்ந்தார்கள். அந்த மரத்தில் விசாலமான அடர்ந்த கிளைகளில் 100கணக்கான பறவைகள் மதுரகமாக கலகலவென சத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவேளை வாயை ஒருவர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை கேட்க விரும்பினார்கள். ஒருவரின் கதையை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்கள். முதலில் சிறிது நேரம் சுற்றி வளைத்து பேசினார்கள். ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகைக்கு என்னை அழைத்து போகாமல் விட்டுவிட்டு போனாய் அல்லவா? நான் போவதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது நம்பிகளே. அப்படியா? பின் எப்படித்தான் போனாய்? ஒருவேளை போகவில்லையோ? போனேன். ஒரு காரியத்தை உத்தேசித்து விட்டால் பின்வாங்கி விடுவேனா? வாசல் காவலர்கள் தடுத்தார்கள். குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன். தடுத்தவர்கள் அத்தனை பேரும் உருண்டு தரையில் விழுந்தார்கள். பிறகு அவர்கள் எழுந்து வந்து என்னை சூழ்ந்து கொள்வதற்குள் என் நண்பன் கந்தமாறன் ஓடி வந்து என்னை அழைத்து போனான். அப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். மிக தைரியசாலி நீ. சரி, அப்புறம் என்ன நடந்தது? யார் வந்திருந்தார்கள்? எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது. பழுவேட்டையர் வந்திருந்தார். அவருடைய இளம் மனையாளும் வந்திருந்தாள். அப்பப்பா, அந்த பெண்ணின் அழகை என்னவென்று சொல்வது? நீ பார்த்தாயா என்ன? ஆமாம், பார்க்காமலா? என் நண்பன் கந்தமாறன் என்னை அங்கு அழைத்து சென்று அங்கே பார்த்தேன். அவ்வளவு திரிகளும் பழுவேட்டையரின் இளையராணியின் பிரமாத அழகு பற்றித்தான் கருத்து. மற்ற கருநிறத்து மங்கையர்களுக்கு நடுவில் அந்த ராணியின் முகம் பூரண சந்திரனை போல் பொழிந்தது. அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, இந்திராணி, சந்திராணி எல்லோரும் அவளுக்கு பிறகுதான் என்றான் வந்தியத்தேவன். அடே அப்பா, ஒரே அடியாக வர்ணிக்கிறாயே. பிறகு என்ன நடந்தது? குறவை கூத்து நடந்ததா? நடந்தது. மிகவும் நன்றாயிருந்தது. அப்போது உம்மை நினைத்து கொண்டேன். எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே. இன்னும் என்ன நடந்தது? வேலநாட்டம் நடந்தது. தேவராளும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினார்கள். சன்னதம் வந்ததா? ஏதாவது வாக்கு சொன்னார்களா? ஆஹா, நினைத்த காரியம் கைகூடும், மழை பெய்யும், நிலம் விளையும் என்றெல்லாம் சொன்னார்கள். அவ்வளவுதானா? இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமாக சொன்னான். நான் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. அடடா, இவ்வளவுதானா? கவனித்திருக்க வேண்டும் தம்பினி. நீ இளம்பிள்ளை, நல்ல வீரபராக்கிரியம் உடையவனாக தோன்றுகின்றாய். ராஜாங்க விஷயங்களை பற்றி எங்கேயாவது யாராவது பேசினால் காதில் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீ சொல்வது உண்மைதான் ஐயா. எனக்கு இன்னும் கூட காலையில் அப்படித்தான் தோன்றியது. காலையில் தோன்றுவானேன்? காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரை வரையில் வந்தோம். ராத்திரி நான் படுத்து தூங்கிய பிறகு கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதோ ராஜாங்க விஷயமாக பேசினார்களாம். என்ன பேசினார்களாம் அது எனக்கு தெரியாது. கந்தமாறன் ஏடாகூடமாக சொன்னானே தவிர தெளிவாக எதுவுமே சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகின்றது, அப்போது சொல்கிறேன் என்றான். அவன் பேச்சே மர்மமாயிருந்தது. ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? நாடு நகரமெல்லாம் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றார்களே, வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகின்றது, இராஜாங்கத்திற்கு ஏதோ ஆபத்து இருக்கின்றது, சோழ சிம்ஹாசனத்தில் மாறுதல் ஏற்படும், அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டி இருக்கின்றது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்து பட்டத்திற்கு யார் என்று யோசித்து வருகிறார்களாம். உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? அடுத்த பட்டத்திற்கு யார் வரக்கூடும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. ராஜகாரியங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வைஷ்ணவன், ஆழ்வார்க்கடியானின் அடியாட்கு அடியவன். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிகின்றவன். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடத் தொடங்கவும் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, உமக்கு புண்ணியமாய் போகட்டும், நிறுத்தும் என்றான். அடடா, தெய்வத்தமிழ் பாசுரத்தை நிறுத்தச் சொல்கின்றாயே. ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதிக்கின்றது, அதை சொல்லட்டுமா? நன்றாய் சொல்லு. தடியை தூக்கி கொண்டு அடிக்க வரமாட்டீரே? உன்னையா? உன்னையெல்லாம் என்னால் அடிக்க முடியுமா தம்பி? உம்முடைய வைஷ்ணவம் பக்தி பாசுர பாடல் எல்லாம் வரும் வேஷம் என்று சந்தேகிக்கின்றேன் ஐயா. ஐயையோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம், அபச்சாரமும் இல்லை உபசாரமும் இல்லை. உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வேஷம் போடுகிறீர். உம்மை போல் இன்னும் சிலரையும் நான் பார்த்திருக்கின்றேன், பெண்ணாசை பிடித்து அலைகின்றவர்கள். அப்படி என்னதான் பெண்களிடம் காண்கிறீர்களோ அதுதான் எனக்கு தெரியவில்லை. எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கின்றது என்றான் வந்தியத்தேவன். தம்பி, பெண் பித்து பிடித்து அலைகிறவர்கள் சிலர் உண்டு, ஆனால் அவர்களோடு என்னை சேர்க்காதே. நான் வேஷதாரி அல்ல. நீ அவ்விதம் சந்தேகிப்பது ரொம்ப தவறு. அப்படியானால் பல்லக்கில் வந்த அந்த பெண்ணிடம் ஓலை கொடுக்கும்படி ஏன் கேட்டீர்? அதிலும் இன்னொரு மனுஷன் மனம் விரும்பி மனம் பிடிந்து கொண்டு அந்த பெண்ணின் மீது நீர் ஆசைப்படலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் அவளை பார்ப்பதற்குத்தானே. இல்லை என்று சொல்ல வேண்டாம். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு நீர் கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்கின்றது, அது பெரிய கதை. குதிரை இன்னும் வரக்கானோம், அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். கதை என்றால் கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த கதை, அதிசய வரலாறு. கேட்டால் திகைத்து போவாய். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா? இஷ்டமிருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு அவசரமாக போக வேண்டும், இருந்தாலும் சொல்லிவிட்டு போகிறேன். மறுபடியும் உன்னிடம் ஏதாவது உதவி கோரும்படி இருந்தால் இருக்கும், அப்போது தப்பாமல் செய்வாயா என்றான். ஆமாம், நியாயமாக இருந்தால் செய்வேன். உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை, உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த ரணியாசூரன் பழுவேட்டையரின் இளம் மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை துண்டு கொண்டு போய் கொடுக்க சொன்னேனே, அவள் பெயர் நந்தினி. அவளுடைய கதை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்வாய். உலகில் இப்படியும் அக்கிரபம் உண்டா என்று பொங்குவாய். இந்த முன்னுரையில் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றிய கதையை ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பம் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்திற்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியினால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி பாதுகாத்து வளர்த்தார்கள். நந்தவனத்தில் அகப்பட்டிருந்தபடியினால் நந்தினி என்று குழந்தைக்கு பேரை சூட்டினார்கள். ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வளர்த்தான். நந்தினிக்கு பிராயம் வளர்ந்து வந்தது போல் பெருமாளின் பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்கள் எல்லாம் ஆட்கொள்ளப் போகிறார்கள், பக்தர்கள் அனைவரையும் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கையை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாகவும் காணப்பட்டது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான். இருவரும் ஊரூராகச் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதை கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்திற்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர காலதாமதமாக இருந்தது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்துவிட்டது. பாண்டியர் சோழர்களும் பெரும்போர் மதுரைக்கு அருகிலே நடைபெற்றது. பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைந்தது. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் வீழ்ந்திருந்தான். அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்பிவிக்க முயன்றார்கள். இரவுக்கிரவே நந்தினியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையைக் கண்டு மனமிறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை சூழ்ச்சி கொண்டு சூழ்ந்து நின்றார்கள். உட்புகுந்து வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகைக் கண்டு மோகித்து பழுவேட்டை அவளை சிறைபிடித்து கொண்டார். இது 3 வருடத்திற்கு முன்னால் நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவையேனும் நந்தினியை தனியே சந்தித்து பேசவும், அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இது இதுவரையில் அம்முயற்சி வெற்றி எதுவுமே பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒரு மனதில் தடை ஒன்று ஏற்பட்டது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியான் கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். ஒன்று கேட்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டிவிக்கும் ஆற்றல் உடையவனால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாகவே பேசினான். பிறகு, நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது என்றா சொல்கிறீர்கள்? சுந்தர சோழ மகாராஜாவிற்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியாதா என்றான். இப்படி கேட்டுவிட்டு அடியானுடைய முகபாவத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகின்றதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். எந்த ஒரு மாறுதலும் ஏற்படவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. குடந்தை ஜோசியரை கேட்டால் ஒருவேளை சொல்வார் என்றான் நம்பி. ஓஹோ, குடந்தை ஜோசிடர் உண்மையிலே அவ்வளவு கட்டிக்காரரா? அசாத்திய கட்டிக்காரர். சோதிடம் பார்த்து சொல்வார், மனதையும் அறிந்து சொல்வார். உலக விவரங்கள் அனைத்தையுமே அறிந்து சொல்லக்கூடியவர் அவர். அப்படியானால் அவரை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்து கொண்டான். ஆதி காலத்திலிருந்து மனித குலத்திற்கு வருங்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கின்றது என்பது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அரசர்களும் அந்த பிரேமை உடையவர்கள்தான் என்பதையும், ஆண்டிகளும் அந்த விருப்பத்தை கொண்டவர்கள்தான் என்பதையும் அறியக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பிரயாணம் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாலிப வீரனுக்கு இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவன் அங்கு சென்றிருந்தான் ஜாதகம் பார்ப்பதற்காகவும் ஜோதிடம் கேட்டுக்கொள்வதற்காகவும். இத்துடன் பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 12 முடிவடைந்தது. நாளை அத்தியாயம் 13 உங்களை சந்திக்கின்றேன். அதற்கு முதல் பொன்னியின் செல்வன் நாவல் தொடர்பான பாகம் 1ற்கான அத்தியாயம் 11 வரையான பதிவுகள் என்ற பொன்னியின் செல்வன் என்ற பிளேலிஸ்டில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல் தமிழ் தொடர்பான விருப்பம் இருக்கிறவங்க தமிழ் நாவல்கள் பற்றிய, தமிழ் கதைகள் பற்றிய, சில சொல்லப்படாத கதைகள் பற்றிய விஷயங்கள் தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது. அதையும் நீங்கள் கண்டுகளித்து கொள்ளலாம். Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.